நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம கட்டண வீடியோவில் பார்க்க போகிறது, 9 இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த 9 இடம் தர்மஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 9 இடம், தர்மாதிபதி தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 9 இடம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய பாக்கியங்களை அடைவீர்கள், அதிர்ஷ்டசாலியா யோகக்காரரா. பெருங்கோணம், அதாவது 2 பாவகங்களை வேத ஜோதிடம் மிக உயர்த்தி சொல்லுகிறது. பொதுவாகவே நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். கேந்திர கோணங்கள் என்பவை ஒரு சிறப்பு மிக்க முனைகள். ஒரு வட்ட வடிவமான அமைப்பிற்குள் ஒரு முக்கோணமும் ஒரு சதுரமும் இருக்கின்ற அந்த சதுரம், 4 முனைகள் கொண்ட சதுரம், 3 முனைகள் கொண்ட முக்கோணம், 4 முனைகள் கொண்ட சதுரம், 3 முனைகள் கொண்ட முக்கோணம் என்பவை எப்படி முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு சதுரமும் முக்கோணமும் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவோம். பிறக்கும்போதே நீங்கள் அதிர்ஷ்டத்தோடு பிறந்திருக்கிறீர்களா என்பதை பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடியது சிறு கோணமாகிய 5. கோணங்கள்னு வந்துட்டாலே அதிர்ஷ்டம் தான். அதனால பாதி அதிர்ஷ்டம் முழு அதிர்ஷ்டம் அப்படின்னு வேணால் நீங்கள் 9 இடத்தையும் 5 இடத்தையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு நபருக்கு பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 9 பாவகாதிபதியும் பாவகமும், பெரும் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 10 பாவகமும் அதிபதியும் வலுத்து லக்னாதிபதியும் கைகொடுக்கும் தன்மையில் இருக்கிறாரோ அவர் மிக உயர் நிலையில் இருப்பார் அப்படின்னு ஒரு விதி. பிதராஜித சொத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோருடைய சொந்த ஊரில் இருப்பீர்களா, பூர்வீகத்தில் இருப்பீர்களா. சேலம் போன்ற மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பூர்வீகத்தில் இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. அந்த பூர்வீகம் என்பது நீங்கள் பிறந்த ஊரை குறிக்கிறது. அந்த பிறந்த ஊரில் தகப்பனார் பாட்டனார் வாழ்ந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்த வீட்டிலேயே இருக்க முடியுமா. இவைகள் அனைத்தையும் சிம்மத்தையும் 9 பாவகத்தையும் தொடர்பு கொண்டு பலன் சொல்லணும் அப்படிங்கிறதாங்க விதி. ஆகவே பெரும் கோணம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 9 பாவகம் மிக எவருடைய ஜாதகத்தில் ஒரு சுபத்துவமாக வலுத்து, இந்த இன்னொன்று இந்த 9 பாவகத்திற்கு சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் அதிபதியாகிறது, அந்த அதிபதியாகி அந்த வீட்டில் இருக்கிறது குறைக்கும். எப்போவுமே ஜோதிடத்தை ஒரு விதமான கோணத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடன்னா என்னுடைய 40 காலத்திற்கும் மேம்பட்ட ஒரு ஜோதிட அனுபவ அறிவைத்தான் இப்போது சில விதிகளாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கோணங்களுக்கு கேந்திர கோணங்களுக்கு பாவிகள் அதிபதியாகி அங்கேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாதகாதிபதி தத்துவம். அந்த ஒரு அமைப்பில் தான் ரிஷபத்திற்கு 9 அதிபதி பாதகாதிபதியாக வருவார், சிம்மத்திற்கு 9 அதிபதி பாதகாதிபதியாக வருவார். ஏன் பாதகாதிபதி? இதை வந்து பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் பாருங்கள், அங்கே போய் சர்ச் பண்ணி படித்து பாருங்கள். சரி, அப்போ இந்த 9 இடத்தில் எத்தகைய கிரகங்கள் இருக்கலாம்? தானே மறைமுகமான அரசனாக அரசன் சொல்லுகின்ற உத்தரவை நேரடியாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறது 9 பாவகம். அரசன் தான் எல்லாம் போய் செய்ய மாட்டான். அவன் ஒரு உத்தரவை மந்திரிக்கு ஒரு உத்தரவு எடுக்கிறான். அந்த மந்திரி தான் கீழே இருக்கின்றவர்களுக்கு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அரசனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மேதமைத்தன்மை, புலமை, மேற்படிப்பு, எதையும் நேர்மையாக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் 9 பாவகம், பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 9 பாவகம் குறிக்கும்.